மக்களுடைய முடிவுகள் வைத்துத்தான் எங்களுடைய மக்களுக்கு ஆப்புகின்ற வேலையும் நடந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது விடயம், எங்களுக்கு ஒரு மிகுந்த கவலையை கொடுக்கின்ற ஒரு விடயம், நாங்கள் மதிக்கின்ற ஊடகங்கள்ல ஒரு ஊடகம் இன்றைக்கு ஒரு செய்தியை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றது. அந்த செய்தியில் வந்து தனிப்பட்ட முறையில் நானும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தேசம் என்ற நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் பேரவையிலே வந்து கைவிட்டதாகும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இந்த விடயத்தில் நாங்கள் ஆணித்தரமாக கூற விரும்புகின்றோம், எக்காரணம் கொண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழர் ஒரு தேசம், ஒரு தனித்துவமான தேசம் என்ற கொள்கையை கைவிடப் போவதில்லை. எங்களை பொறுத்தவரையிலே தேசம் என்ற கொள்கையை கைவிடுவது தமிழ் மக்களுடைய இருப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு விடயம். ஆகவே உம்முடைய தரப்பு ஒருபோதிலும் தேசம் என்ற அடையாளத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க ஓட வேண்டும், மக்கள் கூட்டம் என்ற பெயரில் நாங்கள் தொடர்ந்தும் அரசியலை செய்யலாம் என்று எக்காரணம் கொண்டும் நாங்கள் அவ்வகையான ஒரு தீர்மானத்தை எடுக்கப் போவது இல்லை, எடுக்கவும் இல்லை. தமிழ் மக்கள் பேரவையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உடைய உறுப்பினர்களே ஒருவர் நான். அந்த அனைத்து அமர்வுகளிலேயும் கலந்து கொண்டிருக்கின்றேன். தமிழ் மக்கள் பேரவையுடைய உபகுழு கடந்த பல நாட்களாக கலந்தாலோசித்து ஒரு யோசனை ஒன்றை முன்வைத்திருக்கின்றது. அந்த உபகுழுவுடைய ஏகமனதான நிலைப்பாடு, அந்த உபகுழு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முதல் பலத்த விவாதங்கள் நடந்தது. தேசம் என்ற நிலைப்பாட்டை கடைபிடிக்கிறதா இல்லாட்டி மக்கள் கூட்டம் என்ற நிலைப்பாட்டை கடைபிடிக்கிறதா, அதிலே உண்மையிலே வித்தியாசங்கள் இருக்குதுன்றதா என்ற பலத்த கேள்விகளுக்கு பதில் தேடி தேசம் என்ற விடயம் வலியுறுத்தப்பட வேண்டும் என்றதில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த உபகுழுவிடம் வந்து மிகவும் உறுதியாக வாதாடி உண்மையிலே அந்த உபகுழு இறுதியிலே வந்து ஏகமனதாக அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது. கேள்வி கேட்டு அதுக்குரிய பதிலை வைத்துக் கொண்டு உங்களுடைய செய்திகளை நீங்கள் கொண்டு போகலாம். அதை செய்யாது, அதுவும் ஒரு மதிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியுடைய இருக்கிய கழிவு ஊடகங்கள் மாதிரி அல்ல. நாங்கள் மதிக்கக்கூடிய ஒரு ஊடகம் வந்து அப்படி செயல்படுவது எங்களுக்கு ஒரு கவலையை தருகின்றது. அந்த ஊடகம் இந்த கருத்துக்களை முழுமையாக நாளைக்கு வெளியிடும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இன்றைக்கு நாங்கள் ஏதோ தேசம் கண்ட விடயத்தை கைவிட்டதாக சொன்ன செய்திக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்துக்கும் கூட கூடுதலாக ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த சரியான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய அமைப்புடைய எதிர்காலம் இந்த விடயத்தில் தான் தங்கியிருக்கின்றது. நீங்கள் செயல்படுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நினைக்கிறேன் சுமந்திரன் கூறின கருத்து வந்து தமிழ் மக்கள் பேரவையுடைய யோசனைகளை கருதியிருக்கலாம், ஆனால் அது தோத்து போன தரப்பண்ட வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய கொள்கையை மக்கள் நிராகரித்திருக்கின்ற ஒரு நிலையிலே வேறு விதமாக நிலைநாட்டுவதற்கு எடுக்கிற ஒரு முயற்சியாக இருந்தால் தாங்கள் அதை ஏற்றுக் கொள்ளப் போவதில்லை என்று கடந்த 2015 மே மாதம் 6ஆம் தேதி யூரோப் இல்லண்ட மண்டபத்தில் வந்து சுமந்திரனுக்கும் எனக்கும் இடையிலே ஒரு நேருக்கு நேர் விவாதம் ஒன்று நடைபெற்றது. அந்த விவாதத்தில் வந்து நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஊடகவியலாளர்களும் வந்து கலந்து கொண்டார்கள், அதில் வந்திருந்தவர்கள். அந்த விவாதத்தை 4 மணிக்கு முழுவதையும் வந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். கொள்கை சார்ந்த அதன் விசேஷமாக தேசமண்ட விடயம் தொடர்பாக கொடுத்த விளக்கத்துக்கு
வரலாற்று ரீதியாக அதன் முக்கியத்துவமும் சட்ட ரீதியாக அதுக்கு இருக்கக்கூடிய தேவையை வலியுறுத்தின பொழுது நான் வலியுறுத்தின பொழுது சுமந்திரன் வந்து தமிழ் தேசிய மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நிலைப்பாட்டுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூறுகின்ற நிலைப்பாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்று கூறியிருந்தார். உண்மையிலே தேர்தல் காலத்தில் கூட ஒற்றுமையை குறைக்கிறது, ஏதோ ஜனாதிபதி தேர்தலை வந்து நாங்கள் பகிஷ்கரிக்க சொன்னான்னு சொல்லி கருத்துக்களை கூறித்தான் எங்களை நிராகரிக்க வேண்டும் என்று சுமந்திரன் கூறினதே தவிர இந்த ஒரு இடத்துல வந்து கொள்கை ரீதியாக வந்து நாங்கள் சொல்வது பிழை, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் எங்களுக்கும் கொள்கை ரீதியாக ஒரு வித்தியாசம் இருக்கின்றதை காட்டிக்கொள்ளவே இல்லை. தேர்தல் காலத்தில் கூறினது ரெண்டு தரப்புடைய கொள்கை உண்டு, இவர்கள் ஏன் பிரிந்தார்கள் எங்களுக்கு தெரியாது, ஆகவே நிச்சயமாக வந்து இவருடைய பிரிவு உண்மையிலே மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துக்கு துணை போவதாகத்தான் இருந்ததாக கூறிக்கொண்டுதான் எங்களை நிராகரிக்க வேண்டும் என்று எங்களுடைய மக்களுக்கு கூறிக்கொண்டு வந்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட மிக தெளிவாக வந்து மேடைகளில் கூட சுயநிர்ணய உரிமை என்று கூறியிருக்கின்றார்கள், தேசம் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் பேசி தான் மக்கள் மட்டத்தில் வந்து அவர்கள் வாக்கு பெற்றார்கள். ஆகவே இன்றைக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு புலிகள் தியாகிகள் புலிகள் என்ன மாவீரர்கள் என்று கூறி வாக்கு பெற்றதுக்கு பிறகு சுயநிர்ணயமே தேசம் என்று வாக்கு பெற்றதுக்கு பிறகு இன்றைக்கு வந்து சுமந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொன்ன கொள்கை தூக்கப்பட்டது தோக்கடிக்கப்பட்டது என்று கூறுவது என்னை பொறுத்தவர்களே அவர்களுடைய அயோக்கிய தன்மையை வந்து வெளிப்படுத்துகிறார்கள்.